வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன் வலம்புரி, தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இது 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக நாடு சுயமாக முடங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனை அமைச்சரவை பேச்சாளர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடு இப்பொழுது வரை இருக்கின்ற 10ஆம் தேதி வரை நாடு முடங்க இருக்கிறது. குறிப்பாக அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே எரிபொருள் வழங்கப்பட இருக்கிறது. முடங்குகிறது நாடு என்பதற்காக இது லாக்டவுன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எரிபொருள் பிரச்சனை காரணமாகவே இந்த எரிபொருளினை அத்தியாவசியமான சேவைக்கு வழங்கப்படுவது மாத்திரமே நாங்கள் இப்பொழுது செய்யப்போகின்றோம். ஏனைய முடிவுகளை அவரவர் நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளும் என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. எனவே இவ்வாறான சூழலிலே இன்றைய பத்திரிகைகள் இவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது ஜூலை 10ஆம் தேதி வரை அத்தியாவசிய சேவைக்கு மாத்திரமே எரிபொருள். ஏனைய துறையினர் வீட்டிலிருந்து பணியாற்றவும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேலும் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நகர பாடசாலைகள் மூடப்படும் என்றும் மாகாண போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என்றும் ரயில் இபோச சேவைகள் தொடரும். அதே நேரத்திலே இது பொது முடக்கம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர்கள் நேற்று முன்னிரவு விசேட ஊடக சந்திப்பிலே இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையிலே நேற்று நள்ளிரவு முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை அத்தியாவசிய சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படும் எனவும் அதற்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே வழங்கப்படும் எனவும் அரசாங்கம் நேற்று அறிவித்திருக்கிறது. அரசாங்கத்தினுடைய வாராந்த அமைச்சரவைக் கூட்டம் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ தலைமையிலே நேற்று மாலை நடைபெற்றது. இதன்போதே மேற்படி முடிவு எடுக்கப்பட்டதாக அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை கூட்டம் முடிவடைந்த பின்னர் அவசர ஊடக சந்திப்பு ஒன்று நேற்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர்களான பந்துல குணவர்தன, ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தார்கள். இன்று அதாவது நேற்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதனால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நள்ளிரவு முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை நாட்டிலே அத்தியாவசியமான சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படும். துறைமுகம், சுகாதாரம், உணவு விநியோகத்துக்கான போக்குவரத்து, விவசாய நடவடிக்கைகளுக்கான தேவைப்பாடுகள், சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அத்தியாவசியமான சேவைகளுக்கு மாத்திரமே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஊடாக டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். அத்துடன் ஏனையோர் வீடுகளிலிருந்து பணிகளை முன்னெடுக்கலாம் எனவும் அத்தியாவசிய சேவைகள் முடங்காமல் இருப்பதற்காகவே இந்த ஏற்பாடு எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கல்வி தொடர்பாக அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். கொழும்பு வலயத்திலும் மேல் மாகாணத்திலே புறநகர் பகுதிகளிலும் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மற்ற மாகாணங்களின் முக்கிய நகரங்களிலே அமைந்திருக்கும் பாடசாலைகளும் ஜூலை 10ஆம் தேதி வரை மூடப்படும். கிராம பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் அதன் அதிபர் மற்றும் கல்வி அதிகாரிகளுடைய விருப்பத்திற்கு இணங்க செயற்படும். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கே வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளக போக்குவரத்து இடம்பெற்றாலும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் எனவும் உள்ளக போக்குவரத்துக்கான எரிபொருள் இபோச ஊடாக வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் பந்துல குறிப்பிட்டார். இருப்பினும் ரயில் போக்குவரத்து திட்டமிட்டவாறு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது முடக்கம் அல்ல. 10ஆம் தேதி வரை வீடுகளில் இருந்து பணிகளை முன்னெடுக்கலாம். கடைகள், மருந்தகங்கள், உணவகங்கள் திறந்திருக்கும். ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு எரிபொருள் மற்றும் எரிவாயு கிடைக்கும் என்றும் நாடு வலிமை போல இயங்கும் என்றும் இந்த காலகட்டத்திலே மக்களின் ஆதரவு தேவை என்றும் அமைச்சர் ஹரின் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இங்கே தலைப்பு செய்தியோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். எரிபொருள் அட்டைக்கு இராணுவம் ஒத்துழைப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்ட செயலக கலந்துரையாடலிலே இந்த விடயங்கள் உறுதியளிக்கப்பட்டதாகவும் எரிபொருள் விநியோகத்துக்காக யாழ் மாவட்ட செயலகம் நடைமுறைப்படுத்த தீர்மானித்திருக்கக்கூடிய எரிபொருள் பங்கீட்டு அட்டை முறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். யாழ் மாவட்ட செயலகத்திலே நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலிலே முப்படையினரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது அரசாங்கத்தால் நாடு முழுவதிலும் இராணுவத்தினரை பயன்படுத்தி டோக்கன் நடைமுறை முன்னெடுக்கப்பட்டிருந்தமை தொடர்பிலே ஆராயப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே அடுத்த மாத ஆரம்பத்திலிருந்து எரிபொருள் அட்டை விநியோகித்து அதன் அடிப்படையிலே எரிபொருள் வழங்கலை ஒழுங்குபடுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இது தொடர்பிலே இராணுவத்தினருக்கு எடுத்து கூறப்பட்டது. இதனையடுத்து யாழ் மாவட்ட செயலகத்திலே நடைமுறைப்படுத்த தீர்மானித்திருந்த எரிபொருள் அட்டை முறைமைக்கு தாமும் ஒத்துழைப்பு வழங்குவதாக இராணுவத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். முச்சந்தி முரளியினுடைய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒருவேளை எரிபொருள் கப்பல் வெராட்டி
அதுவரைக்கும் இப்படியே நாடு முடங்கி கிடக்க விட வேண்டியதுதான் போல என்று முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் தூதுவருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதிக்கு இது தொடர்பான விடயங்கள் அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரஷ்யாவிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலே ஆராய்வதாக அமைச்சர்கள் இருவர் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த அமைச்சர்கள் இருவர் ரஷ்யாவுக்கு சென்று அது தொடர்பான விடயங்களை அறிவித்திருக்கிறார்கள். இலங்கைக்கு இலங்கைக்கான ரஷ்ய தூதுவரும் ஜனாதிபதியும் சந்திப்பினையும் நேற்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன்போது கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே இராஜதந்திர உறவுகள் ஏற்படுத்தப்பட்டு 65 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்த வருடம் கொண்டாடப்படவும் இருக்கிறது. இந்த 65வது ஆண்டு நிறைவானது அதே நேரத்தில் 6 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்து வரும் 2 நாடுகளுடைய உறவுகளுக்கும் வலுவான சமூக உறவுகளையும் நட்பையும் நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கையிலே ரஷ்யாவினுடைய ஆதரவுக்காகவும் தேவையான சந்தர்ப்பங்களிலே வழங்கப்படும் ரஷ்யாவின் உதவிக்காகவும் ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி இலங்கையினுடைய ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார் என்று ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது பாராட்டு தெரிவித்ததுக்கு பதிலாக நன்றி தெரிவித்தது என்று குறிப்பிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இலங்கை இப்பொழுது கையேந்தும் நிலையிலேயே இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் அங்கே அந்த ஊடக அறிக்கையிலே பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சுற்றுலா, எரிபொருள், நிலக்கரி, எரிவாயு, விமான போக்குவரத்து, கல்வி, வர்த்தகம் மற்றும் உரம் உள்ளிட்ட பொருளாதார வளர்ச்சியிலே பல முக்கியமான பகுதிகளிலே ரஷ்யா செயற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே பருத்தித்துறை சாலை தவிர்ந்தே ஏனைய சாலை ஊழியர்கள் தங்களுடைய பணி புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வடபிராந்திய தொழிற்சங்கங்கள் நேற்று ஆரம்பித்த பணி புறக்கணிப்பு போராட்டமானது இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. இருப்பினும் பருத்தித்துறை சாலை ஊழியர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணி புறக்கணிப்பினை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் முன்பக செய்திகளிலே 82% மின்கட்டண அதிகரிப்பு யோசனைக்கு நிராகரிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மின்சார கட்டணத்தை 82% அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நிராகரித்துள்ளது என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு சிங்கள மக்கள் கடும் எதிர்ப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களிலே முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார் சிங்கள பௌத்த மக்களினுடைய பொறுமைக்கும் எல்லை உண்டு என்று தமிழ் அரசியல்வாதிகளையும் தமிழ் மக்களையும் எச்சரித்திருந்தார் குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பாக. ஆனால் இப்பொழுது அவருக்கே சிங்கள மக்களுடைய கடும் எதிர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொது பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு கொழும்பு பத்திரமுள்ள சந்தியிலே எரிபொருள் வரிசையில் நின்ற சிங்கள மக்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து அவர் அந்த வீதியினூடாக பயணிக்க முடியாமல் மாற்று வழியால் திரும்பி சென்றிருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதியான சரத் வீரசேகர பௌத்த சிங்கள இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிடுபவர். நாடாளுமன்றத்தின் கடந்த அமர்விலே உரையாற்றும் போது கூட சிங்கள பௌத்தர்களுடைய பொறுமையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சோதிக்க கூடாது என்று பேசியிருந்தார். இந்த நிலையிலே எரிபொருள் வரிசையில் நின்ற பொதுமக்கள் அந்த வீதியினூடாக பயணிக்க முயன்ற சரத் வீரசேகரவுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக செய்திகளிலே யாழில் காணாமல் போன மாணவி கிளிநொச்சியிலே மீட்கப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர்கள் இருவர் கைதாகியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே காணாமல் போன 17 வயது மாணவி கிளிநொச்சி டிப்போ கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பகுதியிலே போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறார். குறித்த பகுதியிலிருந்து போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாண நகரை அண்டிய பகுதியிலே வசிக்கும் குறித்த மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண நகர்ப்பகுதிக்கு வந்த போது காணாமல் போயிருந்ததாகவும் கடத்தப்பட்டதாகவும் போலீசாரிலே அங்கே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் அங்கே போலீசார் தொடர்ந்து தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்தார்கள். இந்த நிலையிலே கிளிநொச்சி பகுதியில் இருந்து அவர் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக செய்தியாகவும் அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளிலே கொடவாய ராஜபக்சவுக்கு அரச நிர்வாகம் தெரியாது, பதவிக்கு கொண்டு வந்த ஆனந்த தேரர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி கொடவாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதனுடைய சாபத்தை
தற்போது எதிர்கொள்கிறோம் என்று அபயராம விகாரியினுடைய விகாராதிபதி முரதடு ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில், அரசுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையிலே கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முக்கியமான பதவி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை தற்காலிகமாக குறைத்திருந்தார். இப்பொழுது மீண்டும் அவர் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருவதாக நேற்றைய தினம் சமூக ஊடகங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதே நேரத்திலே வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே எரிபொருள் விநியோகம் ஜூலை 10ஆம் தேதி வரை நடைமுறை என்று அமைச்சர் பந்துல குணவர்த்தனுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் இன்று முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை எரிபொருள் விநியோகிப்பதற்கு தீர்மானம் மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே எரிபொருள் இல்லை, நாடு சுயமாகவே முடங்குகிறது என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கிறது. எரிபொருள் இன்மை காரணமாக நாடு சுயமாகவே முடங்கும் அபாய நிலை உருவாகியுள்ளது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் ஒக்டேன் 95 வகை பெட்ரோல் 3000 மெட்ரிக் டன் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கையிருப்பு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே வெளியிடப்பட்டாலும் அடுத்த 3 நாட்களுக்கு மட்டுமே அது போதுமானதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முன்பக்க செய்திகளிலே ஏனைய செய்திகளாக தரப்பட்டிருப்பது, தொடர்ந்து உதவுவோம் என அமெரிக்க உயர்மட்ட குழு ஜனாதிபதியிடம் உறுதியளித்திருக்கிறார்கள். யாழிலே எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் போலீசார் இராணுவத்தினருடன் கலந்துரையாடல் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பங்கீட்டு அட்டை நடைமுறை தொடர்பாக மாவட்ட செயலகம் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு இராணுவத்தினரும் இப்பொழுது தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு தங்களுடைய ஆதரவை வழங்குவோம் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் முன்பக்க செய்திகளிலே வடமராட்சியிலே எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே குழப்பம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதிக அளவிலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே தற்போது குழப்ப நிலைகள் காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அங்கே வரிசைகளிலே நீண்ட நேரம் மக்கள் காத்திருப்பதும் பின்னர் அந்த எரிபொருளை பெறாமலே வீட்டுக்கு செல்வதும் இப்பொழுது அதிக அளவிலே நடைபெறுகின்ற விடயமாகவும் இருக்கிறது. இருப்பினும் நாட்டிலே இப்பொழுது அதிக அளவான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பூட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது. பாடசாலை விடுமுறை குறித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கொழும்பு வலயம் மேல் மாகாணத்தினுடைய புறநகர் பகுதி மற்றும் அனைத்து மாகாணங்களினுடைய முக்கிய நகரங்களிலும் அமைந்திருக்கக்கூடிய பாடசாலைகள் ஜூலை 10ஆம் தேதி வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம், தவணை விடுமுறைகள் கூட இல்லாது பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது பாடசாலைகள் முழுவதும் மூடப்பட்டு 10ஆம் தேதி வரை இந்த பாடசாலைகள் திறக்கப்படாது, நகர்ப்புற பாடசாலைகள் திறக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கிராமப்புற பாடசாலைகள் அதனுடைய அதிபருடைய முடிவுகளிலும் அங்கே இருக்கக்கூடிய கோட்டை கல்வி வலயக்கல்வி மாகாண கல்வி அலுவலகங்களுடைய முடிவுகளிலுமே அவர்களுடைய திறப்பது தொடர்பான முடிவுகள் தங்கியிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கையிருப்பில் உள்ள பணத்தை கொண்டு எரிபொருள் இறக்குமதி செய்க அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கின்ற பணம் முழுவதற்கும் எரிபொருளை கொள்வனவு செய்துவிட்டு உணவுக்காக என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. கையிருப்பில் உள்ள பணத்தை கொண்டு எரிபொருள்களை இறக்குமதி செய்யுமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டா பணிப்புரை விடுத்திருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே எரிபொருளை பெற்றுக்கொள்ள கட்டார் பயணமாகிறார் எரிசக்தி அமைச்சர் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குருடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். புகையிரத சேவைகள் வளமை போல இடம்பெறும் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மின் கட்டணத்தை அதிகரிக்க கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை 82% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் அனுமதி கோரியிருக்கிறது. ஆனால் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் நாங்கள் ஏற்கனவே உதயன் பத்திரிகையிலே பார்த்திருக்கின்றோம். உட்பக்க செய்திகளிலே இந்திய சிறப்பு முகாம்களிலே வாடும் ஈழத் தமிழர்களை விடுதலை செய்யுங்கள், தமிழக முதல்வரிடம் பல நெடுமாறன் வேண்டுகோள் என்று அங்கே தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகள் மீதான தடை ஐரோப்பிய நாடுகளிலே விலக்கப்பட்டுவிட்டது, இந்தியாவில் மட்டும் இந்த தடை நீடிக்கிறது. விடுதலை புலிகள் என குற்றம் சாட்டி இந்திய சிறப்பு முகாம்களிலே வாடும் ஈழத்து இளைஞர்களை விடுதலை செய்யுமாறு தமிழக முதல்வரிடம் பல நெடுமாறன் கோரிக்கையை வைத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் எரிபொருள் நெருக்கடி பிரசவ வலி உச்சம் அடையும் வரை காத்திருக்க வேண்டாம், கர்ப்பிணி தாய்மாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.
இனிய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக இன்றைய தினம் தரப்பட்டிருப்பது, மிக அத்தியாவசியமான சேவைகள் தவிர்ந்த அனைத்தும் ஜூலை 10ஆம் தேதி வரை முடங்கும் என்கின்ற விடயம் தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதுவரை எரிபொருள் எரிவாயு வரும் சாத்தியமில்லை என்றும், கொழும்பு உட்பட முக்கிய நகரங்களிலே பாடசாலைகள் பூட்டு, இதே நேரத்திலே மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகளும் தடைபடலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே, IMF பேச்சு வெற்றி, இந்த வெற்றி பெற அமெரிக்காவினுடைய உதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமருடனான சந்திப்பிலே அமெரிக்க ராஜதந்திரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையே நடைபெறும் கலந்துரையாடல்கள் வெற்றி பெறுவதற்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராஜதந்திரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே அமெரிக்க தூதுக்குழு ஜனாதிபதியுடனும் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடி குறித்து கலந்துரையாடியிருக்கிறது. அதே போல ஏனைய செய்திகளிலே, 16ஆம் தேதியிலிருந்து 28 ரூபாவாக மின் கட்டணம் அதிகரிப்பு என்பது ஒரு கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. குறைந்தளவு எண்ணிக்கையிலான பாவனையாளர்கள் திரைசேரியிலிருந்து மானியம் பெறுவதால் சராசரியாக ஒரு அலகுக்கு 16 ரூபாவிலிருந்து 28 ரூபாவுக்கு மின் கட்டணம் உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டிருப்பதாக பொது வசதிகள் பயன்பாட்டு ஆணைக்குழு அதனுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் எரிபொருள் கையிருப்பு தீர்கிறது, நாடு சுயமாக முடங்கும் நிலையிலே இருப்பதாக ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்னால் தமிழர்கள் 1-2 பேரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. தமிழின் அழிப்புக்கு நீதி கேட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் தமிழீழம் விடுதலை அடையும் வரை உரிமைக்காக எழுச்சி அடைவோம் என்கின்ற அந்த கருப்பொருளிலே அங்கே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சுசில் ரஷ்யாவுக்கு காஞ்சின கட்டாருக்கு எரிபொருளை பெற தீவிர முயற்சி என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மற்றும் ரஷ்யாவுக்கான இலங்கையினுடைய முன்னாள் தூதுவர் கலாநிதி சமன் வீரசிங் ஆகியோர் ரஷ்யாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இராணுவத்தை விலக்குவதற்கு இலங்கைக்கு அழுத்தம் கொடுங்கள், பொதுநலவாய நாடுகளிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொதுநலவாய நாடுகள் ஸ்ரீலங்காவின் பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்களிலே முதன்மையாக இருக்கின்ற இராணுவ செலவினங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என கோரியிருக்கிறது. அதே நேரத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தமிழர் தாயகத்திலிருந்து இராணுவத்தை விலக்குவதற்கு ஸ்ரீலங்காக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இந்த செய்திகள் இன்றைய முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. மேலும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன, அவற்றையும் பார்க்கலாம். நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாகியுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் எண்ணெய் எரிவாயு பெற இலங்கையிலே அகழ்வு விரிவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு கோபா குழு பணித்திருக்கிறது. அதே போல ஆசி வீரர்களை ஆச்சரியப்பட வைத்த எரிவாயு சிலிண்டர்கள் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையிலே காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் வெளிப்புறத்திலே எரிவாயு சிலிண்டர்கள் அணிவகுக்கப்பட்டிருக்கிறது. காலி கிரிக்கெட் மைதானத்துக்கு அருகிலே உள்ள விநியோக நிலையத்திலே கடந்த 20 நாட்களாக எரிவாயு சிலிண்டர்கள் வரிசையிலே காத்திருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் குறித்த மைதானத்தை சுற்றி லிட்ரோ எரிவாயு மற்றும் லாப் எரிவாயு சிலிண்டர்கள் அடுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பார்த்து ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆச்சரியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் இப்பொழுது அதனை அகற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். காட்டு மிராண்டித்தனம் வன்முறையை உருவாக்கிய ராஜபக்ஷ கும்பல் இப்போது சுதந்திரமாக நடமாடுகிறது. எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். காட்டு மிராண்டித்தனத்தையும் வன்முறையையும் உருவாக்கிய ராஜபக்ஷக்களும் அவர்களுடைய அந்த கும்பல்களும் இப்பொழுது சுதந்திரமாக நடமாடுகின்றனர். ஆனால் இந்த நாட்டு மக்களுக்காக சிறந்த எதிர்காலத்தை வேண்டி போராடியவர்கள் இன்று சிறையில் அடைக்கப்படுகின்றனர் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். நெடுந்தீவிலே தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வந்த எரிபொருள் மாயம் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மட்டுமே விநியோகம் மக்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இலங்கை மாணவர்களுக்கு இந்தியாவிலே புலமை பரிசீல் என்கின்ற செய்திகளும், கலன்களுக்கு எரிபொருள் விநியோகம் புகைப்படம் எடுக்க முயன்ற அரசு பணியாளர் மீது தாக்குதல் என்கின்ற செய்திகளும் இன்றைய உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நாடாக மாறி வரும் இலங்கை, தவிசாளர் வாமதேவன் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்திலே மாலைதீவு சதுரங்க போட்டியிலே சாதனை படைத்த யாழ் மாணவன் தொடர்பான செய்திகள் இன்றைய உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பத்திரிகை கண்ணோட்டத்திலே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது,
சர்வதேச உத்தரவாதம் அளித்தாலே இனி இலங்கைக்கு எரிபொருட்கள் டோக்கன் முறையால் பயன் இல்லையாம். நாடு முழுக்க ஸ்தம்பிக்கும் நிலைமை, மின்வெட்டு நேரமும் அதிகரிக்கப்படலாம் என்று தலைப்பு செய்தி தரப்பட்டிருக்கிறது. சர்வதேச வங்கி உத்தரவாதம் அளித்தால் மாத்திரமே இலங்கைக்கு இனி எரிபொருள் வழங்கப்படும் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய உயர்மட்டங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. கடந்த நாட்களாக காஞ்சன விஜயசேகர் அவர்கள் அமைச்சர், எரிபொருள் தொடர்பான அமைச்சராக இருக்கக்கூடியவர், பணம் கொடுத்தாலும் எரிபொருள் வழங்குவதற்கு யாரும் தயாரில்லை என்கின்ற விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். கடந்த நாட்களிலே நடைபெற்ற செயற்பாடுகளே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து ஜூலை 10ஆம் தேதி வரையிலே பாடசாலைகளுக்கு விடுமுறை என்கின்ற செய்தி முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. மின்சார கட்டணம் உயர்வு, பங்குதாரருடன் பேச முடிவு, பொதுச்சேவைகள் ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க குடியுரிமையை துறப்பதற்கு பசில் முடிவு என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பசில் ராஜபக்சே தமது அமெரிக்க குடியுரிமையை துறப்பதற்கு முடிவு செய்துள்ளார். இந்த தகவலை அவரே கட்சியினுடைய மூத்த தலைவர்களிடம் கூறியுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி இருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. முன்னதாக 21வது திருத்தமானது நடைமுறைக்கு வருமாக இருந்தால் இரட்டை பிரஜா உரிமை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவிகளை அல்லது தாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்க முடியாது என்கின்ற நிலைமைகளை கருத்தில் கொண்டு பசில் ராஜபக்ஷ அவர்கள் பதவி விலகியதாக, குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியதாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவர் தன்னுடைய அந்த இரட்டை குடியுரிமையை துறப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையில் இருந்து படகிலே தமிழகம் சென்ற வயோதிப தம்பதி மயங்கிய நிலையிலே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஓரின திருமணம், இலங்கைக்கு வந்த பெண் விடுதலை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் முன்பக செய்திகளிலே காங்கிரஸ் துறை மற்றும் தமிழகத்துக்கு இடையிலான போக்குவரத்து, அதாவது குறிப்பாக சரக்கு போக்குவரத்து, சரக்கு கப்பல்களுக்கான போக்குவரத்து, இதற்கான அனுமதியை அமைச்சரவை அளித்ததாக சொல்லப்படுகிறது. ராஜபக்ஷ குடும்பம் போன்று நான் பொய் வாக்குறுதிகளை வழங்கவில்லை என்று கூறுகிறார் பிரதமர் ரணில் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இலங்கை நெருக்கடி குறித்து விவாதிக்க இது சவாலான நேரம், அமெரிக்க தூதுவர் ஜூலி கருத்து வெளியிட்டிருக்கிறார். இது இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே அனிருகுமர திசுநாயக்கவின் முதலை கண்ணீர் என்கின்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை தரப்பட்டிருக்கிறது. வடக்கு ஈபோச ஊழியர்கள் நேற்று பணி புறக்கணிப்பு, பெட்ரோல் வழங்குமாறு வலியுறுத்தி அவர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வீடுகளிலே எரிபொருட்களை சேமித்து வைப்பது ஆபத்து என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நேற்றைய தினங்களிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். குறிப்பாக இவ்வாறு வீடுகளிலே சேமித்து வைக்கும் எரிபொருட்களால் ஆபத்துக்கள் ஏற்படுகிறது. இன்றைய தினமும் உதயன் விளம்புரி, தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையகத்திலே சிவம் மற்றும் ரஜான் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.